2024 ஆம் ஆண்டு நடைபெற்ற குரூப் ஃபோர் எக்ஸாம், அந்த எக்ஸாமில் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த தடவை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்ஸ்த்துலேருந்து வரிசையாக சிக்ஸ்த்தில் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, செவன்த்தில் எப்படி, நைன்த்து, டென்த்து, லெவன்த்து, டுவெல்த்து. ஸோ இதில் புக் வைஸாக நம்ம வரிசையாக அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். புது புக்கில் உள்ள கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்துலேருந்து ஆரம்பிக்கலாம். சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேமில் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, பாரதியார் பாடத்தில் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, குயில் பாட்டு வந்து பாரதியாருடைய பாடல்கள் ஒன்று. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டுலாம் அவருடைய நூல்களில் ஒன்று. பாரதியார் பற்றிய பாடல் வந்து சிக்ஸ்த்து இதில் காணி நிலம் அப்படிங்கிற பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. கேள்வி என்ன அப்படின்னா, பாரதியார் பாடிய பாடல்களில் ஒன்று என்ன அப்படின்னா, குயில் பாட்டு. அடுத்ததாக சிக்ஸ்த்து செகண்ட் டேர்மில் கேட்கப்பட்ட கேள்வி, மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இது வந்து துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிற பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. மக்கள் கவிஞர்னு அழைக்கப்படுறவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். அடுத்ததாக அதே புக்கில் கண்மணியே கண்ணுறங்கு அப்படிங்கிற பாடத்துல இருந்து தான் மோனை ஒன்று கேட்டிருப்பாங்க. நந்தவனம் கண் எடு கண் திறந்து அப்படிங்கிற பாடலை வந்து மோனையாக கேட்டிருப்பாங்க. அதில் உள்ள மோனை சொற்களை கண்டறிய அப்படின்னு சொல்லிட்டு 6வது கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. ஸோ சிக்ஸ்த்துலேருந்து 3 கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக செவன்த்து ஃபஸ்ட் டைம், ஒன்றல்ல ரெண்டல்ல அப்படிங்கிற ஒரு பாடம், உடுமலை நாராயண கவியை பற்றிய பாடம். ஸோ அந்த பாடத்தில் பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இது குரூப் ஃபோரில் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஒன்று 93வது கொஸ்டின், பகுத்தறிவு கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யார்? உடுமலை நாராயண கவி. அதே மாதிரி 99வது கேள்வியிலையும் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா, உடுமலை நாராயண கவி. அடுத்து அதே புக்கில் முத்துராமலிங்க தேவர் பற்றி ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க, இயல் 3ல. அதில் திருவி கல்யாணசுந்தரனார் தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு முத்துராமலிங்கனார் பாராட்டியிருப்பார். ஸோ அதை கேள்வியாக கேட்டிருக்காங்க. 45வது கேள்வி, முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? திருவி கல்யாணசுந்தரனார். அதே இயல் 3ல வழக்கு அப்படிங்கிற ஒரு இலக்கணம் கொடுத்துருப்பாங்க. அந்த இலக்கணத்தில் தான் 69வது கேள்வி கேட்டிருக்காங்க. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். ஸோ அது கரெக்டு தான், நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். அடுத்ததாக மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லாத சொற்களை குறிப்பிடுதல் மங்களம்னு கொடுத்துருக்காங்க. அமங்கலமான சொற்களை, ஸோ இது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. இங்கே மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுறது தான் மங்களம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டாவது இது வந்து தவறு. 3வது, ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறை தான் இடக்கரடக்கல், மங்களம் ஆகியவனே ஆகும். இங்கே குழுவுக்குறி, இந்த 3ஐயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் சரிதான், இந்த 3ஐயும் ஒரு சொல்லுக்கு மாற்றாக நம்ம பயன்படுத்துவோங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்போ விடை வந்து 2வது இது தவறு, மற்ற 2 சரிங்கிறது தான். அடுத்ததாக 7th செகண்ட் டேம், அதில் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற இலக்கண பகுதியில் 2வது பாடம் அது. ஸோ அதில் ஐ அப்படிங்கிறது தலைவன் அப்படிங்கிற பொருளுங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஐ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் என்ன அப்படின்னா, தலைவன். 72வது கொஸ்டின். அடுத்து 7th தேர்ட் டேம், அதில் 3வது இயல்ல ஆகுபெயர், ஆகுபெயரில் பொருளாகு பெயர், மல்லிகை சூடினால் அப்படிங்கிறது பொருளாகு பெயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கேள்வியாக நமக்கு 19வது கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. மல்லிகை சூடினால் அப்படிங்கிறது என்ன பெயர்? அது வந்து பொருளாகு பெயர் அப்படிங்கிறது சரியான விடை. இதோட 7th முடிஞ்சது. 7th ஒரு 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக 8th ஒரு 7 கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 7 கொஸ்டினே பார்க்கலாம். முதலாவதாக ஓடை அப்படிங்கிற பாடம், 2வது இயல். ஸோ அந்த இதில் தான் நீள் உழைப்பு அப்படிங்கிறது அந்த வரி வரும். அதை எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, புக் பேக் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நீள் உழைப்பு அப்படிங்கிற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீள் கூட்டல் உழைப்பு அப்படிங்கிறதான் சரியான விடை. இது 15வது கொஸ்டினாக கொடுத்துருப்பாங்க. நீள் உழைப்பு அப்படிங்கிறத பிரித்து எழுதுக, நீள் கூட்டல் உழைப்பு. அடுத்த கேள்வி, திருக்குறள் 2வது இயலில் கடைசியாக திருக்குறள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள அந்த மொழித்திறன் பயிற்சியில் கொடுத்துருப்பாங்க. வினை மூற்று கொடுத்து அதுக்கு வேர்ச்சொல் கேட்குறது, அந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சென்றனர் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. செல் அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். இங்கே சென்றனர் அப்படிங்கிற பலர்பால் வினைமுற்றுக்கு பதிலாக சென்றால் அப்படின்னு ஒரு பெண்பால் வினைமுற்று கொடுத்துருக்காங்க. ஆனால் வேர்ச்சொல் நம்ம சென்றால் அப்படிங்கிறதுக்கு செல் அப்படிங்கிறது தான் வரும். அதுக்கு அடுத்த பக்கத்தில் ஒரு புக் பேக் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பயன் இல்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர் அப்படிங்கிறது. ஸோ இது எத்தனாவது கொஸ்டின் அப்படின்னா, 20வது கொஸ்டின். பயன் இல்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள் யார் அப்படின்னா, கல்லாதவர்கள் அப்படின்னு. ஸோ இதே வந்து ஓல்டு 10th புக்லேயும் திருவள்ளுவர் சொன்னதாக கொடுத்துருப்பாங்க. அந்த மண்ணியல் அறிவு அப்படிங்கிற தலைப்பின் கீழே இருக்கும். அதே மாதிரி பாரதிதாசன் என்ன சொன்னார்னா, பயனில்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள் வந்து கல்வி கல்லாத பெண்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்ததாக அந்த 3வது பாடத்தோட முடிவில் அந்த மொழித்திறன் பயிற்சியில் கொடுத்துருப்பாங்க, இந்த ஓமையால் விளக்கப்பெறும் பொருள். ஸோ அந்த விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. இப்போ 2022 குரூப் ஃபோர்லேயும் அதில் ஒன்று கேட்டிருந்தாங்க, உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அப்படின்னா வெளிப்படைத்தன்மை. இந்த குரூப் ஃபோரில் அதுக்கு கீழே கொஞ்சம் வந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு பொறுத்துக மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 5 விஷயம் கொடுத்துருப்பாங்க. அதில் கடைசியாக நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல
அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அஞ்சுக்கும் நம்ம பார்க்கும்போது இதுக்கு சரியாக என்ன வரும் அப்படின்னா ஒற்றுமையின்மை அப்படின்னு வரும். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டும் போது எல்லாம் தனித்தனியாக சிதறி போயிடும், அப்போ ஒற்றுமையின்மை அப்படிங்கிறது தான் இதற்கு சரியான பதில். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ஏழாவது க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க. பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படிங்கிறது ஒற்றுமையின்மை. அடுத்ததாக 88வது க்வெஸ்சன், திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுந்தரர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இது 5வது பாடத்தில், 8வது வகுப்பில் 5வது பாடம், திருக்கேதாரம். திருக்கேதாரத்தை பாடியவர் யார் அப்படின்னா சுந்தரர். அடுத்ததாக 4வது பாடத்தோட முடிவில் இருக்கக்கூடிய மொழிய ஆழ்வம் பகுதி 115வது பக்கத்தில் உள்ள பகுதியில் கேட்டிருக்காங்க. பின்வரும் இசைக்கருவிகளை அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது படகம், தவில், கணப்பறை, பேரியால், உரிமை, உடுக்கை, இந்த மாதிரி இசைக்கருவிகள் கொடுத்து அதை அகர வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அகர வரிசை பெரும்பாலும் புத்தகத்திலேருந்து தான் கேட்குறாங்க, ஒரு சில டைம் தான் வெளியிலேருந்து கேட்பாங்க. இதில் ரெண்டு தடவை ரெண்டு அகர வரிசையை கேட்டிருந்தாங்க இந்த தடவை. அதில் ஒன்று வந்து இந்த புக்கிலேருந்து 8th 115வது பக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எந்த கொஸ்டின் பார்த்தோம்னா 56வது கொஸ்டின், அகர வரிசைப்படுத்துக அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே தவில், படகம், கணப்பறை, நாகசுரம், மகுடி, உடுக்கை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்படி புக்கில் கொடுத்துருக்கத ப்ராக்டிஸ் பண்ணாலே இதில் முழு மதிப்பெண் பெறலாம். அடுத்ததாக 7 ஒன்றே குலம், அது வந்து திருமூலருடைய பாடல். அதில் அந்த படமாட கோயில் அந்த கடைசி 4 வரிகளை கொடுத்து அதில் மோனை, இது எந்த வகையான மோனை அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. பார்த்தோம்னா 16வது கொஸ்டின், படமாட கோயில், பகவருக்கு ஒன்று ஈகல். ஸோ இது மாதிரி விஷயங்களை படிக்கும்போது இப்போ மோனை வந்திருக்கு, மோனை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இது வந்து பொழிப்பு மோனை, 1, 3 வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் அடுத்த இடம் இதே கொஸ்டினை கொடுத்து இதை பாடியது யார் அப்படின்னு கேட்கலாம். எந்த இடத்துலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கலாம். திருமூலர் எழுதிய திருமந்திரத்துலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. ஸோ இது அதே மாதிரி இந்த மோனை வகைகள் கண்டுபிடிக்கிறது 9th 3rd term ஓல்டு புக்கில், 9th 3rd termல் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. மோனை எப்படி கண்டுபிடிக்கணும், எதுகை எதுகையோட வகைகளை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதோட 8th முடிஞ்சுது. அடுத்ததாக 9வது வகுப்பு தமிழ் இருக்கிறதுலே அதிகமான கேள்விகள் கேட்டது வந்து 9வது வகுப்புல தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் கேட்கப்பட்ட கேள்விகளை பார்க்கலாம். 9th பொறுத்த வரைக்கும் 9th 10th எல்லா பாடத்துலேருந்தும் கேள்விகள் கேட்டிருக்காங்க, ஏதோ ஒரு கேள்வியாவது கேட்டிருக்காங்க. அப்படி முதல் கேள்வியே 9th திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற முதல் பாடம், அதுலேயும் பாக்ஸில் இருக்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழ் வடமொழியின் மகள் அன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் மாற்றல் பெற்ற மொழி அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, கால்டுவெல். ஸோ இந்த கொஸ்டின் எங்கே கொடுத்துருக்காங்க, 38வது கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. தமிழ் வடமொழியோட மகள் அன்று அது தனி குடும்பத்துக்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்ற அது தனித்தியங்கும் மாற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த பாடம் தான் தமிழ் விடுத்துவது. தமிழ் விடுத்துவதுலேயும் பாக்ஸில் இருக்க கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் அப்படின்னு அழைக்கப்படுறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கொஸ்டினில் 32வது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சந்து இலக்கியம், வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா தூது. 9th மொத இலக்கணம், தொடர் இலக்கணம், மொதல் பாடத்தில் உள்ள இலக்கணம். அதில் தன்வினை பிறவினை பற்றி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதில் பிறவினை கொடுத்துருப்பாங்க. திருந்த செய்தான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே கொஞ்சம் மாற்றி திருத்தினான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருந்தினான்ங்கிறது வராதுங்கிறது இதை பார்த்தாலே நமக்கு தெரியும். ஏன்னா திருந்தினான் அப்படிங்கிறது தன்வினை. அப்போ இதை படிக்கும்போது திருந்தினான் வராது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். படித்தான் அப்படிங்கிறது வராது அப்படின்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் தன்வினை. இப்போது திருத்தினான் திருந்த செய்தான்னு கொடுத்துருக்காங்க. அங்கே திருத்தினான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒரே பொருள் தான், ரெண்டுமே பிறவினையை குறிக்கும். அதே மாதிரி வருவித்தார் அப்படின்னு கொடுத்ததை இங்கே வருவித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தா நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ பிறவினை அப்படிங்கிறது 61வது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க 9th 1st பாடத்தில் இருக்குது. அதுக்கு அடுத்த பக்கத்திலே பூக்களை பறிக்காதீர் அப்படிங்கிறது எந்த வகையான தொடர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது ஒரு கட்டளை தொடர். ஸோ அதுக்கு அடுத்த பக்கத்திலே கொடுத்துருப்பாங்க. இது 8வது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க அப்படின்னா 17வது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. பூக்களை பறிக்காதீர் சென்டென்ஸை கூட மாற்றாமல் அதே தான் கேட்டிருக்காங்க. பூக்களை பறிக்காதீர் அப்படின்னா கட்டளை வாக்கியம் இங்கே கொடுத்துருக்காங்க. பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர். அடுத்ததாக பெரிய புராணம் பாடம், பெரிய புராணம் பாடம் கொடுத்துருக்காங்க. அதில் நூல்வழியில் நூல்கள் ஆசிரியர்கள், பெரிய புராணத்தோட ஆசிரியர் சேக்கிலார் அப்படிங்கிறது நமக்கு எங்கே எப்போவுமே தெரியும். ஸோ அந்த நூல்கள் ஆசிரியர்கள் கேள்வி வந்து 9th கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய புராணம், சேக்கிலார், அதே மாதிரி மணிமேகலை, சிலப்பதிகாரம் எல்லாம் இதிலே வந்துடும். திருவிழாடல் புராணம் 10th இருக்குது. அடுத்ததாக மணிமேகலை, மணிமேகலையிலேருந்து 2 கொஸ்டின். ஒன்று வந்து அதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. மணிமேகலையுடைய ஆசிரியர் வந்து சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் இளங்கோவடிகள். ஸோ அதே கேள்வி இங்கே இருக்குது. மணிமேகலையுடைய ஆசிரியர் வந்து சீத்தலை சாத்தனார், சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் இளங்கோவடிகள். ஸோ இந்த கேள்வி 81வது கேள்வி. அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் இதில் கேட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா பொருள் கேட்டிருப்பாங்க. பாடை மக்கள் அப்படிங்கிறதுடைய பொருள் என்னன்னு கேட்டிருப்பாங்க. பலமொழி பேசும் மக்கள். இதுவும் சிலப்பதிகாரத்தில் தான் இருக்குது, சாரி மணிமேகலையில் தான் இருக்குது. இங்கே அதுக்கு மேலேயே கொடுத்துருப்பாங்க அந்த கொஸ்டின். பாடை மக்கள் 80வது கொஸ்டின், பாடை மக்கள் என்று அழைக்கப்படுவார்கள் யார் அப்படின்னா பலமொழி பேசும் மக்கள்.
அடுத்த கொஸ்டின் அகலாய்வுகள் அப்படிங்கிற பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. அதில் கடைசியாக வணிக அறிவியல் வந்து முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேள்வியை இந்த வரிகளை வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, விடை கேட்ட வினாவாக மாற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் புக்கில் தான் எடுத்திருக்காங்க, ஆனால் விடை கேட்ட வினா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 63rd கொஸ்டின், அதற்கு சரியான பதில் என்ன அப்படின்னா, எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டின் ஏன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து படிக்கும்போது இந்த பாடத்தை வந்து படிக்க வேண்டாம், ஏன்னா இது சிலபஸில் இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தாங்க. தமிழ் புக்கை பொறுத்த வரைக்கும் புக்கில் உள்ள எல்லாத்தையுமே படிக்கணும், அது சிலபஸில் எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு வந்துருவாங்க. ஆனால் கேட்குறாங்க, ஸோ அதுக்கு உதாரணம் தான் இந்த கொஸ்டின். என்ன அப்படின்னா, அந்த கண்டுபிடிப்பை பற்றி கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. முதல்ல அலெக்சாண்டர் பெயின் கண்டுபிடிச்சது வந்து குறியீடுகளை மின்னாற்றல் உதவியோடு அச்சிடுவது. அடுத்ததாக ஹாங் மாக்னிஸ்கி அப்படிங்கிறவர் கணினி மூலம் தொலைநகல் எடுக்கக்கூடிய விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அடுத்து ஜான் ஷெப்பர்டு பாரன் அப்படிங்கிறவர் வந்து தானியங்கி பண இயந்திரம் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷினை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அடுத்ததான் மைக்கேல் ஆல்ட்ரிச் இணைய வணிகத்தை கண்டுபிடிக்கிறார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கேள்வி வந்து 50th கேள்வி, பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 4 பக்கத்தில் அந்த கண்டுபிடிப்பாளர்களும் அவங்களுடைய கண்டுபிடிப்புகளை பற்றியும் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த பாடத்தை யாரும் படிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கேட்காதீங்க, கொஸ்டின் கேட்டுட்டாங்க, ஸோ படிங்க. அடுத்த கேள்வி, ஓஎன் சமகால தோழர்களே அப்படிங்கிற வைரமுத்து அவர்களுடைய பாடத்திலேருந்து கொடுத்துருப்பாங்க. இலக்கியங்களில் அறிவியல், அதில் புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏனவா வானூர்தி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, புறநானூர். இது பழைய 10th புக்லேயும் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இது இடம்பெறும். வளவன் அப்படிங்கிறது வந்து யார் அப்படின்னா, விமானி, விமானத்தை ஓட்டக்கூடியவன். ஏவா வானூர்தி, அப்படி விமானி இல்லாமலே நம்ம வந்து வானூர்தி ஏவுனாங்க, அதாவது செயற்கைக்கோள் மாதிரியான விஷயங்களை ஏவியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு புறநானூரில். ஸோ இந்த கேள்வி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் 26th கேள்வியாக கேட்டிருக்காங்க. வளவன் ஏவா வானூர்தி அப்படிங்கிற பாடல் வரி எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க, புறநானூர். ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாக்ஸ் கண்டென்ட் தான். அடுத்ததாக வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவுடைய பாடத்தை கொடுத்துருப்பாங்க, ஆனால் கேள்வி கேட்டது வந்து அதில் பாக்ஸ் கண்டென்ட் தான் கேட்டிருந்தாங்க, நூலகம் பற்றிய கேள்வி தான். இதில் 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. முதல்ல என்னென்னா, 41st கேள்வி, ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் அப்படிங்கிற புகழுக்குரியது என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க, தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் அப்படிங்கிற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால். அதே மாதிரி இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை தவறான தொடரை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு 4-1 தவறாக கொடுத்துருக்காங்க. முதல்ல ஆசியாவிலே மிக பழமையான நூல் தஞ்சை சரஸ்வதி மகால் அப்படின்னு பார்த்தோம், அது சரி. ரெண்டாவது, இந்தியாவின் மிக முதல் பொது நூலகம் வந்து மும்பை நடுவர் நூலகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் அப்படிங்கிறது திருவனந்தபுரம் நடுவன் நூலகம். அப்போ தவறானதுங்கிறது ஆப்ஷன் பி தான். அடுத்து, உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ளது வந்து கன்னிமாரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும், உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் வந்து கன்னிமாரா நூலகத்தில் தான் இருக்குது. அடுத்து, கொல்கத்தாவுடைய தேசிய நூலகம் தான் இந்தியாவுடைய பெரிய நூலகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதே இங்கே கொடுத்துருக்காங்க. கொல்கத்தாவில் 1836 தொடங்கப்பட்டு 1953 பொதுமக்கள் பயன்பாட்டு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக, ராவண காவியம் பாடத்துலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பூவை அப்படிங்கிறதுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. நாகனவாய் பறவை அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த பாடல் வரியை கொடுத்துருக்காங்க 78th கேள்வியில். பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும், இதில் பூவையும் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நாகனவாய் பறவைகள். அதே பாடத்தில் இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க. கரைபொரு அப்படிங்கிறதுடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, 2nd வேற்றுமை தொகை. இங்கே 24th கேள்வியாக கேட்டிருக்காங்க. கரைபொரு அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, 2nd வேற்றுமை தொகைங்கிறது தான் சரியான விடை. அடுத்ததாக, திருக்குறளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மொழித்திறன் பயிற்சியில் மரபு பிழையை நீக்கி எழுதுக அப்படிங்கிறதுல முதல் கொஸ்டின், இல்லத்தினருக்கே புதிதாக கூரை போட்டனர், அதில் பிழை நீக்கி எழுதுக, அதே கேள்வியாக அப்படியே கேட்டிருக்காங்க. 12th கேள்வியாக, மரபு பிழைகளை நீக்கி எழுதுக, இல்லத்தினருக்கே புதிதாக கூரை போட்டனர், கூரை வேய்ந்தனர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. கூடை முடைந்தனர் அப்படிங்கிறது கூடைக்கு தான் வரும், கூடை. அடுத்ததாக, வணைந்தார் அப்படிங்கிறது பானை தான் வணைந்தார் அப்படின்னு சொல்லணும். அடுத்ததாக, 3900 பாடத்தில் அந்த நூல்வெளியிலேருந்து கேட்டிருக்காங்க. நூல்வெளியில் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாக்ஸ்லேருந்து. ஸோ இதுலேயும் நூல்வெளியிலேருந்து தான் கேட்டிருக்காங்க. சோழ நாட்டை ஏற்களச் சிறப்பும் போர்க்களச் சிறப்பும் உடைய நாடாக காட்டுது, சேர நாடு வந்து அச்சமில்லாத நாடு, சோழ நாடு ஏற்கள சிறப்பும் போர்க்களச் சிறப்பும் உடைய நாடு, பாண்டிய நாடு வந்து முத்துடை நாடுன்னு 3900 சொல்லியிருக்கு. நமக்கு கேள்வி என்ன, 3900 காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு, போர்க்களம் ஏற்களம் ரெண்டுமே சோழ நாட்டை பற்றி தான் சொல்லியிருக்கு. ஸோ இது 30th கேள்வி, 9th இருக்குது. அடுத்ததாக, கடைசி கேள்வி வந்து மதுரை காஞ்சியிலேருந்து கேட்டிருக்காங்க. மதுரை காஞ்சியில் இலக்கண குறிப்பு,
இமிழ் இசை அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. வினைத்தொகை. ஸோ கேள்வி 18வது கேள்வி, இமிழ் இசை அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினைத்தொகை அப்படிங்கிறது சரியான விடை. இதோட 9th முடிஞ்சது. அடுத்ததாக 10th உள்ள க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். 10th முதல் பாடம் தமிழ் சொல்வளம், தேவநேய பாவனருடைய பாடம். அந்த பாடத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, பாக்ஸில் தான் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, யார் இவர் அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் கொடுத்துருப்பாங்க. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூர் அப்படிங்கிற அல்லூரில் என்ன செஞ்சுருக்காங்க, அல்லூர் அப்படிங்கிற ஊரில் திருவள்ளுவர் தவச்சாலை அப்படிங்கிறங்க ஒரு தவச்சாலையை அமைத்திருப்பார். அதே மாதிரி பாவாணர் நூலகம் உருவாக்கியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றியெல்லாம் சிறப்பாக சொல்லியிருப்பாங்க. அவர் யார் அப்படின்னா தமிழ் திரு ரா இளங்குமரனார். ஸோ இது எத்தனாவது கேள்வியாக கேட்டிருக்காங்க அப்படின்னா 53வது கேள்வியாக கேட்டிருக்காங்க. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து தேவநேய பாவாணருடைய பாடத்தில் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது அமைத்தவர் யார் அப்படின்னா இளங்குமரனார். இந்த இளங்குமரனார் வந்து பாவாணர் பேரில் வந்து நூலகம் ஒன்றெலாம் உருவாக்கியிருப்பார். ஸோ பாவாணர் அவருடைய தமிழ் சொல்வளம் அப்படிங்கிற பாடத்தில் தான் இந்த விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ பாவாணரோட சேர்த்து படிக்க வேண்டிய விஷயந்தான் இந்த இளங்குமரனார். 53வது க்வெஸ்சன் பார்த்துட்டோம். அடுத்து 4வது க்வெஸ்சன். இந்த 4வது க்வெஸ்சன் எங்கே இருக்குது அப்படின்னா முல்லைப்பாட்டு, நப்பூதனார் எழுதின முல்லைப்பாட்டில் கொடுத்துருப்பாங்க. நனந்தலை உலகம் அப்படிங்கிறதுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க, அகன்ற உலகம். ஆனால் போன குரூப் 2022 குரூப் 4ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த நனந்தலை உலகம் அப்படிங்கிறதுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு க்வெஸ்சன் இருக்கும்போது அந்த க்வெஸ்சனை தேடி அந்த புக்கில் பார்க்கும்போது இப்போ அதை படிச்சிருந்தோம். போன தடவை எதிர்ச்சொல் கேட்டிருந்தாங்க, அவள் கேட்டிருக்காங்க, கேட்டிருக்கும்போது நம்ம அதை எடுத்து பார்த்துருந்தோம் அப்படின்னா அப்போ அகன்ற உலகம் அப்படிங்கிறதான் பொருள். அப்போது எதிர்ச்சொல் வந்து சிறிய உலகம், சிறியது அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா இப்போ அது வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ ஒரு க்வெஸ்சனுக்கும் இன்னொரு க்வெஸ்சனுக்கும் ரிலேட்டடாக தான் திரும்ப கேட்குறாங்க. ஸோ பார்த்தோன்னா இதில் கேட்டிருக்காங்க 4வது கேள்வி, நனந்தலை உலகம் அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன, அகன்ற உலகம். அதே மாதிரி 10 பாட்டு பாடல்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்கில் வந்துட்டு 10 பாட்டு பாடல்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் அப்படி கொடுத்துருக்கக்கூடிய அந்த 10 பாட்டு பாடல்கள் வந்து அடிக்கடி கேள்வியில் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கணும். அதே மாதிரி முல்லைப்பாட்டில் இந்த பொருள் கேட்டது மட்டும் இல்லாமல் முல்லைப்பாட்டுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. முல்லைப்பாட்டுடைய ஆசிரியர் வந்து நப்பூதனார். இது எல்லாமே 10th வரக்கூடிய பாடங்கள் தான். அந்த பாடலில் உள்ள பாடலாசிரியர்கள் பற்றி கேட்டிருப்பாங்க. 71வது கேள்வி. அடுத்ததாக சிறுகதியில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. புயலிலே ஒரு தோணி, அதாவது இப்போ சிங்கார மருள் எழுதுனது, அதில் நூல் வெளி கேட்டிருக்காங்க. தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றியவர் யார் அப்படிங்கிறதான் கேள்வி. அது திரு ப சிங்காரம் அப்படிங்கிறதான் சரியான விடை. இங்கே 44வது கேள்வியாக கேட்டிருக்காங்க. தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யார் அப்படின்னா யார், ப சிங்காரம் அப்படிங்கிறதான் சரியான விடை. ஸோ சிறுகதையை பொறுத்த வரைக்கும் நூல்வழி கண்டிப்பாக படித்தே ஆகணும். அடுத்தது அதிவீர ரம பாண்டியர் எழுதிய காசிக்கண்டம், அதில் நூல்வழியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதிவீரம், அந்த பாடலில் தான் கேட்டிருக்காங்க. காசிக்கண்டம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா அதிவீர ராம பாண்டியர். ஸோ காசிக்கண்டம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, அதிவீர ராம பாண்டியர். 71வது கேள்வி. அதே மாதிரி 23வது கேள்வியும் இதை படிக்கும்போது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா ஔவையார் இயற்றிய நூலில் 4 கொடுத்துருப்பாங்க, அதில் ஏதோ ஒன்று வந்து ஔவையார் இயற்றிய நூல். ஸோ வந்து இது புக்கில் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த 3 வந்து புக்கில் இருக்குது, வெற்றி வேர்க்கை, அருங்கலச்செப்பு, நன்னெறி. இது 3மே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஔவையார் இயற்றியது ஞானக்குறள் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதில் வெற்றி வேர்க்கை, இந்த வெற்றி வேர்க்கை தான் 10th கொடுத்துருப்பாங்க. அதிவீர ராம பாண்டியர் எழுதின மற்றொரு நூலான வெற்றி வேர்க்கை அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக 10th இருக்கக்கூடிய திருக்குறள், திருக்குறளில் கடைசி திருக்குறள், 20வது திருக்குறளாக கொடுத்துருக்காங்க. நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன கேள்வி அப்படின்னா இதில் இடம்பெற்றுள்ள அணி என்னன்னு கேட்டிருக்காங்க, ஓமி அணி. ஸோ புக்கில் புது புக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான அணிகள் தான் கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த பகுதியில் முழு மதிப்பெண் பெறலாம். நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று, இந்த குறளில் இடம்பெற்றுள்ள அணி எங்கே அப்படின்னா ஓமை அணி. அற்று அப்படின்னு வந்திருக்கு, அற்றுனா அதே போன்று அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவும் 10th தான் இருக்குது. அடுத்ததாக 10th இலக்கணம் பொது அப்படிங்கிற பாடத்தில் வலுவமைதி பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் மரபு வலுவமைதி அப்படிங்கிறது தான் கத்துங்குயிலோசை. கத்துங்குயிலோசை சற்றே வந்து எங்கள் காதில் பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் பாடல் பாடியிருப்பார். குயில் கூவும் அப்படிங்கிறது தான் மரபு, நம்ம மரபாக சொல்லி வரக்கூடிய விஷயங்கள். அதில் ஒலிமரபு, குயில் கூவும் அப்படிங்கிறது தான் சரியான ஒலிமரபு. ஆனால் இங்கே குயில் கத்தும்னு சொல்லியிருக்காங்க, அப்போது அது தவறு. ஆனாலும் அது பாரதியாருடைய கவிதையில் இடம்பெற்றிருக்கிறதுனால நம்ம அதை வந்து வலு அமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம். இங்கே கேள்வியாக கேட்டிருக்காங்க, கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் பாரதியார். அப்படியே கொடுத்துருக்காங்க, பாரதியாருங்கிறதையும் அப்படியே கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதில் இடம்பெற்றுள்ள வலு அமைதியை குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. மரபு வலு அமைதிங்கிறது சரியானது. அடுத்ததாக திருவிளையாடல் புராணம், பரஞ்சோதி முனிவர் எழுதின திருவிளையாடல் புராணம். அதில் வந்து
ரெண்டு கேள்வி கேட்டிருப்பாங்க. முதல்ல என்ன அப்படின்னா, இந்த ஓங்கு தன்பனை சூழ் நீப பவனத்தை நீத்து ஒருபோதேனும் அப்படிங்கிறத கொடுத்துட்டு, அதை வந்து நீபவனம் அப்படிங்கிறதுடைய பொருள் என்னன்னு கேட்டிருப்பாங்க. கடம்பவனம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இங்கே 83வது கேள்வியாக கொடுத்துருக்காங்க. ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒருபோதேனும், இதில் நீபவனம் அப்படிங்கிறதுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க, கடம்பவனம். அதே மாதிரி அதுக்கு மேலே கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா 81வது கொஸ்டினில், திருவிளையாடற் புராணத்துடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நம்மளுடைய திருவிளையாடற் புராணத்துடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பரஞ்சோதி முனிவர். அடுத்ததான் நிகழ்கலை, ரொம்ப முக்கியமான பாடம். இதில் மூணு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, சங்க காலத்தில் வந்து கரகாட்டம் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடக்கூத்து அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ இதில் வந்து சிலப்பதிகாரம்னு கேட்காம சங்க இலக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த தடவை வந்து இதை மாற்றி குடக்கூத்து அப்படின்னு சொன்ன நூல் எது அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ சிலப்பதிகாரம் அப்படிங்கிறத இங்கே கேள்வி கொடுத்து பாருங்கள். 33வது கேள்வி, சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடக்கூத்து அப்படிங்கிறது தான் சரியான விடை. இதே பாடத்தில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து ரெண்டு கேள்வி கேட்டிருப்பாங்க. இந்த பாக்ஸில் தெருக்கூத்தை தமிழ்கலையுடைய முக்கிய அடையாளமாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நாடகக்கலை மீட்டெடுப்பதை தன்னுடைய குறிக்கோளாக கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது யார் அப்படின்னா ந முத்துச்சாமி அவர்கள். கடைசியாக கொடுத்துருப்பாங்க கலை ஞாயிறு ந முத்துச்சாமி. 40வது கேள்வி, நாடகக்கலை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் ந முத்துச்சாமி. இது ரெண்டாவது லைனாக கொடுத்துருக்காங்க. அடுத்து 48வது கேள்வி, தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் ந முத்துசாமி. முதல் லைன் தெருக்கூத்தியை தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர். அடுத்ததாக மேப்போசியோட சிற்றகல் ஒளி அப்படிங்கிற பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஒரு கூற்று கேள்வியாக கேட்டிருப்பாங்க. கூற்று முதல் கூற்று என்ன அப்படின்னா, மாநகராட்சி கூட்டத்துக்கு வந்து தலைமை வைத்தவர் ராஜாஜின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு மேப்போசி முழங்கினார் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல ராஜாஜி. ராஜாஜி வந்து அந்த ஆந்திர மாநிலம் வந்து பிரியும் போது அவர் முதல்வராக இருப்பார். தன்னுடைய முதலமைச்சர் பதவியை துறக்கிறதுக்கு முன் வருவார். ஸோ அதுதான் அவரை பற்றிய குறிப்பு. ஆனால் இங்கே மாநகராட்சி சிறப்பு கூட்டத்தில் தலைவராக யார் இருப்பானா, அப்போதைய மாநகர தந்தை செங்கல்வராயன் அப்படிங்கிறவர் தான் அதில் தலைவராக இருப்பார். ஒரு தீர்மானம் போடுவாங்க, அதைத்தான் என்ன சொல்லுவார் மேப்போசி, தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு மேப்போசி முழங்குவார். ஸோ கூற்று ரெண்டாவது கூற்று வந்து சரி. முதல்ல தலைமை வகித்தவர் வந்து செங்கல்வராயன், ராஜாஜி கிடையாது. ராஜாஜி வந்து முதல்வர் பதவியை துறக்க தயாராக இருந்திருப்பார். ஸோ கூற்று ஒன்று தவறு, கூற்று ரெண்டு மட்டும் சரி. அடுத்ததாக சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரத்துடைய ஆசிரியர் இளங்கோவடிகள். அதை ரெண்டு கேள்வியில் வந்து கேட்டிருக்காங்க. ஒன்று 71வது கேள்வியிலையும் கேட்டிருக்காங்க சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் இளங்கோவடிகள். அடுத்து 81வது கேள்வியிலையும் கேட்டிருக்காங்க சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் இளங்கோவடிகள். அடுத்த பாடம் மங்கையராய் பிறப்பதற்கே. அந்த பாடத்தில் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, 43வது கேள்வி, உப்பள தொழிலாளர்கள் ஓர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் எது அப்படின்னா கரிப்பு மணிகள். இங்கே கொடுத்துருப்பாங்க ராஜம் கிருஷ்ணம் அவர்களை பற்றி பேசும்போது கொடுத்துருப்பாங்க. தூத்துக்குடியில் பல மாதம் தங்கியிருந்து உப்பள தொழிலாளர்களுடைய ஓர்ப்பு வாழ்க்கையை தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கரிப்பு மணிகள் அப்படிங்கிற புதினம் ஆக்கியிருப்பாங்க. அதே மாதிரி மற்ற புதினங்களையும் அவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியமான நூல்கள் மற்ற எல்லாமே. இது எல்லாமே ஆப்ஷன்லையும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரிப்பு மணிகள், சேற்றில் மனிதர்கள், ஒரு கடலோர கிராமம், இதுவுமே வந்து சேற்றில் மனிதர்கள் அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. இப்போ சேற்றில் மனிதர்கள், வேருக்கு நீர் வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய, வேளாண் தொழிலாளர்களுடைய உழைப்பு சுரண்டப்படுறத சுட்டி காட்டுறது தான் அது. அலைவாய்க்கரையில் அப்படிங்கிறது வந்து முதல் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அது வந்து கடலோர மீனவர் வாழ்க்கையோட சிக்கலை பேசுது. அதே மாதிரி இந்த கரிப்பு மணிகள் அப்படிங்கிறது உப்பள தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுது. நீலகிரி படுகரின மக்களுடைய வாழ்வியல் மாற்றங்களை குறித்து பதிவு செய்கிறது குறிஞ்சித்தேன். ஸோ இதை மாதிரி விஷயங்களை ஆப்ஷனில் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய நூல்கள்னு தெரிஞ்சாலும் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன நூல்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். திரும்பவும் 71வது கேள்வி, 71வது கேள்வியில் காலக்கணிதம், காலக்கணிதம் அப்படிங்கிறதோட ஆசிரியர் யாருன்னா கண்ணதாசன். இது காலக்கணிதம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தில் இருந்து அந்த ஆசிரியருடைய பெயர்கள் வந்து கேட்டிருக்காங்க. கண்ணதாசன் எழுதின காலக்கணிதம். அடுத்ததாக பாவகை அலகிடுதல் அப்படிங்கிற அந்த இலக்கண பகுதியில் கொடுத்துருப்பாங்க. நான்கு வகை பாவகையிலும் கொடுத்துருப்பாங்க. அந்த பாவகைகளுடைய ஓசைகளையும் கொடுத்துருப்பாங்க. நான்கு பாவகைக்கும் என்ன ஓசை வரும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. அதில் செப்பல் ஓசை முதலாவதாக, செப்பல் ஓசை வந்து வெண்பாவுக்கு உரியது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே கேள்வி 70வது கேள்வி என்னென்னா, வெண்பாவுக்கு உரிய ஓசை என்ன அப்படின்னா செப்பல் ஓசை. அடுத்ததாக தேம்பாவணி, வீரமாமணி எழுதிய தேம்பாவணியிலேருந்து ரெண்டு கேள்விகள் இந்த தடவை கேட்டிருக்காங்க.
முதல் கேள்வி என்ன அப்படின்னா, கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னோடி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் அருளப்பன் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அதே மாதிரி யோவான் அப்படிங்கிறதும் சரியான விடையாக தான் வரும். இந்த சன்னியாசி அப்படிங்கிறது இஸ்மத் சன்னியாசி அப்படின்னு சொல்லிட்டு வீரமா முனிவருக்கு சந்தா சாஹிப்பா? ஆமாம், சந்தா சாஹிப் வந்து இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிற பெயரை யார் கொடுத்துருப்பாரு? வீரமா முனிவருக்கு கொடுத்துருப்பார். ஸோ இதில் வந்து ஆப்ஷன் ஏவும் பியும் கரெக்டு தான். ஏன் அப்படின்னா, இப்போ கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான், இவரை அருளப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, கருணையன் அப்படிங்கிற பேரும் இருக்குது. இவர் தான் கிறிஸ்துவோடைய வருகை அறிவித்த முன்னோடி. அருளப்பன் அப்படிங்கிறது அவருடைய பேர் தான். கருணையன் அப்படின்னு வீரமாமுனிவர் தன்னுடைய நூலில் அவருக்கு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி அவருடைய பேர் வந்து யோவான் தான். அவர் வந்து எல்லாருக்கும் திருமுழுக்கு கொடுக்கறதுனால அவரை திருமுழுக்கு யோவான் அப்படின்னு அழைப்பாங்க. ஸோ இது உண்மையாக பார்த்தோம் அப்படின்னா யோவான் அப்படின்னு கொடுத்தாலும் சரிதான். ஏன்னா வேதாகமத்தில் நிறையா யோவான் வருவாங்க. அதில் இவரை தனித்து காட்டணுங்கிறதுக்காக தான் திருமுழுக்குங்கிற அடைமொழியை கொடுப்பாங்க. ஆனால் அப்போ யோவான் கொடுத்துருந்தாலும் அது சரி தான். டிஎன்பிஎஸ்சி வந்து ஆனால் ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மேபி ஃபைனல் கீழே சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா அது அவர் பண்ண தொழில், அந்த திருமுழுக்கு வர்றவங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அதனால் அவர் திருமுழுக்கு அப்படின்னு சொல்லுவோம். சில வேதாகமத்தில் என்ன கொடுத்துருப்பாங்க, யோவான் ஸ்நானகன் கொடுத்துருப்பாங்க. ஸ்நானம் பண்ணி அந்த திருமுழுக்கு கொடுக்கறதுனால அவர் அப்படி அழைப்பாங்க. ஆனால் யோவான்கிறது தான் அவருக்கு தந்தை இட்ட பெயர். அப்போ யோவான்னாலும் அருளப்பன் அப்படிங்கிறதுனாலும் சரி தான். ஃபைனல் கீழே சேஞ்ச் பண்ணுவாங்க. அடுத்ததா, தேம்பாவுனுடைய பாட்டுடை தலைவர். ஸோ யோசேப்பை தான் பாட்டுடை யோசேப்பு அல்லது வளன், தமிழில் வளன் அப்படின்னு கொடுத்துருப்பாரு. அல்லது சூசேப்பர், யோசேப்பு, வளன், இந்த மூணில் எது கொடுத்துருந்தாலும் அது சரிதான். அதே மாதிரி ஏன் அப்படின்னா, தேம்பாவுனியை பொறுத்த வரைக்கும் அது இயேசு தான் வந்து பாட்டுடை தலைவராக இருப்பார். இல்லை தாவீது பாடம் படிச்சிருப்போம், தாவீது தான் வந்து பாட்டுடை தலைவராக இருப்பார் அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஆனால் இயேசு மரியாள் யாரும் கிடையாது, வளன் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இதோட 10th முடிஞ்சுது. அடுத்ததாக 11th புக்கு, முதல் பாடத்துடைய மொழித்திறன் பயிற்சியில் அந்த சான்றோர் சித்திரத்தில் நம்மளுடைய மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு கேள்விகள் கேட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா, மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர், இதில் விடை கேட்டால் வினா அமைக்க அப்படின்னு இருப்பாங்க. அதையே அப்படி கேள்வியாக தூக்கி கேட்டு வச்சிட்டாங்க. மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்கள் பாடுவதில் வல்லவர், விடை கேட்டால் வினா அமைக்க. சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா, தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார்? மீனாட்சி சுந்தரனா தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர். அடுத்ததாக திருமலை முருகன் பள்ளு அப்படிங்கிற பாடத்திலேருந்து கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, 31st கேள்வி, சேரி மொழியார் செவ்விதிர் கிளந்து சேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றீர் புலன மொழி புலனுறந்தோரே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. புலன் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய இலக்கியம் என்ன அப்படின்னா பல்லு. இதை இங்கே ஒரு பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. பல்லு தொனித்தரவகை சிற்சிலக்கியங்களில் ஒன்று. இது உலத்தி பாட்டு அப்படின்னு அழைக்கப்படுது. உழவர் பாட்டு உலத்திப்பாட்டுன்னு அழைக்கப்படுறது என்ன அப்படிங்கிறதான் போன வருஷம் கேட்டிருந்தாங்க. இங்கே தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் அப்படிங்கிற இலக்கிய வகையை சாரும். அப்போ தொல்காப்பியம், புலன், பல்லு. அடுத்ததாக புறநானூரில் கேட்டிருக்காங்க. அதுவும் பாக்ஸ் கண்டென்ட் தான். என்ன அப்படின்னா, முதல் கேள்வி இங்கே 25th கேள்வி என்னென்னா, புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். இதில் கொடுத்துருப்பாங்க, ஜி இப்போ புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை மொழிபெயர்த்திருக்காரு ஆங்கிலத்தில். எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூர் அண்டு புறப்புரல் வெண்பாமாலை அப்படிங்கிற தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். சில பாடல்களை மொழிபெயர்த்தவர் அப்படின்னா ஜி யு போப். அதே மாதிரி பேராசிரியர் ஜார்ஜ் எல்ஹார்ட் இங்கே கொடுத்துருப்பாங்க புறநானூர் இந்த நூலை, த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூர் அப்படிங்கிற தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஜார்ஜ் எல்ஹார்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜார்ஜ் எல்ஹார்ட் அப்படிங்கிறவரால் புறநானூர், த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் அந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூர் அப்படிங்கிற தலைப்பில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறத கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கடைசியாக நடந்த குரூப் 4 2022 குரூப் 4 அதே பாடத்தில் அது கீழே உள்ள பாக்ஸ் கேட்டிருந்தாங்க. US 1894 முதலாக பதிப்பித்து வெளியிட்டார் புறநானூரை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க US. அடுத்ததாக தமிழ் பதிப்புலகின் தலைமகன் அப்படின்னு போற்றப்படக்கூடிய யார் அப்படின்னா சிவை தாமோதரனார். சிவை தாமோதரனார் சிலபஸ்லேயே எல்லா அவரை பற்றி ஏன் கேட்குறாங்க அப்படின்னா, அந்த தொடரும் தொடர்பால் அறியக்கூடிய சான்றோர் அப்படிங்கிற தலைப்பில் அவர் இடம்பெறுவார். இது புக்லேயும் இருக்கார், அதனால் அவரை பற்றி படிச்சுக்கணும். சான்றோர் சித்திரம் அப்படிங்கிற தலைப்பில் 72 பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் அப்படின்னு போற்றப்படக்கூடியவர் சிவை தாமோதரனார். மொத வரியையே அப்படி கேள்வியாக தூக்கி கேட்டு வச்சிட்டாங்க. அடுத்ததாக திருக்குறள்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. திருக்குறளில் எப்படி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக திருக்குறளை கொடுத்து கேட்காம அந்த பொருளை எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, யார் துன்பப்படுவா திருக்குறளுடைய வழியில், யார் துன்பப்படுவா? இப்போ தீக்காயம் பட்டாலும் அது துன்பம் தான். தன் நம்மளுடைய பொருளை காக்காம தொலைச்சாலும் துன்பம் தான். தீயினால் பட்டாலும் சுட்டாலும் துன்பம் தான். நாவை காக்கலைனாலும் துன்பம் தான். ஆனால்
எது திருக்குறள் வழியில துன்பப்படுதல் அப்படின்னா, திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்னா, யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு. அப்போ எதை காக்கனாலும் நாவையாவது காக்கி அடக்கி காக்க வேண்டும். அப்படி நாவை காக்காவிட்டால் சொற்குச்சத்தில் சிக்கி துன்பப்படுவர். அப்போ திருக்குறள் வழியில் துன்பப்படுறவர் யார் அப்படின்னா, நாவை காக்காதவர். ஆப்ஷன் டிங்கிறது தான் சரியான விடை. 21. அப்போ ஒரு கேள்வியை எப்படி இருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து 7வது பாடம், காலத்தை வென்ற கலை அப்படிங்கிற பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. ராஜசிம்மேஸ்வரம் அப்படிங்கிற அழைக்கப்பட்ட அந்த கோயில் தான் ராசராசனுக்கு வந்து பெரிய கோயிலை கட்டணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டியது அப்படின்னு கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சரி, இதில் 54வது கேள்வியை பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழனுக்கு கோவில் கட்ட வேண்டுமென்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது அப்படின்னா, ராஜசிம்மேஸ்வரம் கோயில். அடுத்ததாக 8வது பாடம், புரட்சி கேள்வி. அதில் உள்ள பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்மளுடைய பாரதிதாசன் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படிங்கிற இவருடைய தமிழ் வாழ்த்து பாடலை புதுவை அரசு தன்னுடைய தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ளது அப்படிங்கிறது. இதில் கேள்வி என்ன அப்படின்னா, வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படிங்கிற தமிழ் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாவேந்தர் பாரதிதாசன். இந்த கேள்வியை அடுத்த தடவை அது ஏற்றுக்கொண்ட அரசு எது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ ஏற்கனவே கேட்டிருக்காங்க புதுவை அரசு. அடுத்ததாக மனோன்மணியம், 10வது பாடத்தில் கொடுத்துருக்கக்கூடிய, அதுலேயும் பாக்ஸ்லேருந்து தான் நிறையா க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க, அதுலேயும் பாக்ஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. மனோன்மணியம் அப்படிங்கிறது தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். அப்போது இங்கே கொடுத்துருக்காங்க மனோன்மணியம் தமிழின் முதல் பாவகை பாவடிவ நாடக நூல் அப்படிங்கிறது. அடுத்து எளிய நடையில் வெண்பாவில் அமைந்தது, இது எளிய நடையில் ஆசிரிய பாவால் அமைந்தது. அப்போது 3வது இது தவறு. அடுத்து வேற என்ன கொடுத்துருக்காங்க, நூலுடைய தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நூலுடைய தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்து கூட தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. அப்போ அதுவும் சரிதான். அடுத்து மனோன்மணியத்தின் கவிதை துணைக்கதை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோடைய துணைக்கதை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மனோன்மணியத்தில் உள்ள கிளைக்கதை என்ன அப்படின்னா, சிவகாமியின் சரிதம். ஆனால் இங்கே சிவகாமியின் சரிதம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக சபதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதம் அப்படிங்கிறது தான் சரியானது. அப்போது 2-4 அப்படின்னு மட்டும்தான் கொடுக்கணும். ஆப்ஷன் வந்து இதை கொடுத்துருக்காங்க. அப்போது இதே சரி, இதை வந்து ஏதோ மிஸ்டேக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்திருக்கலாம், அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனல் கீழே அதை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனோன்மணியத்துலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கடைசியாக 12th எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல 9வது கொஸ்டின், 9வது கொஸ்டின் அப்படி என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, முதல் பாடம் சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதிய இளந்தமிழ்ங்கிற பாடத்தில் கேட்டிருப்பாங்க இலக்கண குறிப்பு. செந்தமிழ் அப்படிங்கிறதோடைய இலக்கண குறிப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க, பண்புத்தொகை. 9வது கேள்வி, செந்தமிழ் அப்படிங்கிறதோடைய இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. அதே மாதிரி அதுக்கு அடுத்த கேள்வி, காவி தரிசனம் அப்படிங்கிற வடமொழி நூலுடைய தமிழ் நூலாக அமைந்தது என்ன அப்படின்னா, தண்டி அலங்காரம். ஸோ இது வந்து அதுக்கு அடுத்த பாடத்திலே கொடுத்துருப்பாங்க. தண்ணீர் இல்லாத தமிழ் தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடல் அப்படிங்கிறதுல அந்த பாக்ஸ் கண்டென்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. தண்டி அலங்காரம் அப்படிங்கிறது அணி இலக்கணத்தை கூறக்கூடிய நூல். அதில் காவிய தர்சம் அப்படிங்கிற வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்டது தான் தண்டி அலங்காரம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேட்ட கேள்விகளில் பாதி கேள்விகள் வந்து பாக்ஸில் இருந்தால் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக 73வது கேள்வி, ஃபிக்ஷன் அப்படிங்கிற சொல்லுடைய தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. புனைவு அப்படிங்கிறது தான் சரியானது. இது எங்கே இருக்குது அப்படின்னா, 2வது பாடத்துக்கு முன்னாடி அந்த மொழித்திறன் பயிற்சியில் கொடுத்துருப்பாங்களா கடைசியாக. ஃபிக்ஷன் அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னா, புனைவு. அடுத்ததாக ஊவேச அவர்களுடைய பாடம், பண்டை காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிற பாடம். அந்த பாடத்துலேயும் பாக்ஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. வித்யாம்பரம் அப்படிங்கிறது தொடக்க கல்வியோட தொடக்கம் இங்கே கொடுத்துருக்காங்க. வித்யாம்பரம் அப்படின்னா கல்வி தொடக்கம், இதுக்கு 4ங்கிறது தான் சரியாக வரும். அடுத்ததாக வித்யாபிசம், வித்யாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி அப்படின்னு அர்த்தம். வித்யாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி. அடுத்து அக்ஷராபியாசம் அப்படின்னா எழுத்து பயிற்சி, அக்ஷராபியாசம் அப்படின்னா எழுத்து பயிற்சி. கடைசியாக சீதாள பத்திரம் அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா, சீதாள பத்திரம்னா தாளை மடல். இது வந்து இப்போ கேட்டது. அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க, குளிமாற்று அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க, பெருக்கல் வாய்ப்பாடு அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். அதே மாதிரி இந்த ஊவேசா பாடத்தில் கடைசி நூல் வெளியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, புலமை பெருங்கடல். ஊவேசா வந்து புலமை பெருங்கடல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதையும் கேள்வியாக கேட்டிருந்தாங்க, புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்பட்டவர் யார், ஊவே சாமிநாதர். அடுத்து 12th க்வெஸ்சனில், 12th கடைசி க்வெஸ்சனாக பார்த்தோம் அப்படின்னா, திருக்குறள், திருக்குறளில் மன்னரை சேர்ந்தொழுகள் அப்படிங்கிறத பற்றி ஒரு க்வெஸ்சன். என்ன கேள்வி அப்படின்னா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்சொடராக்குதல், இகழ்வேந்தர் சேர்ந்தொழுவார். அதாவது இந்த 2வது லைன் அப்படியே கொடுத்துட்டாங்க. அப்போ திருக்குறளில் அந்த வரி மாறாமல் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இதை அப்படி கொடுத்துட்டு
சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே அதை சொற்களை வந்து மாற்றி கொடுத்து கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே புது புக்கு, 6th டுவெல்த் வரைக்கும் உள்ள புக்கு. கிட்டத்தட்ட 63 கேள்விகள் வந்து இதில் ஓரளவு கவர் ஆயிருது. 63 கேள்விகள் வந்து 6th 12th வரைக்கும் உள்ள நியூ புக்கில் மட்டும், நியூ புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்ததாக வந்து ஓல்டு புக்லேயும் சிறப்பு தமிழ்லையும் இல்லை இந்த புக்கிலே இல்லாத கொஸ்டின்ஸ், அந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.